வணக்கம்ங்க. ஜெயப்ரியா, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயப்ரியா பாப்பா இறந்துட்டா. அவளை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். என்னுடைய சில கருத்துக்களை வந்து நான் இங்கே பதிவு பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்லை. ஜெயப்ரியாவோட வழக்கை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. ஜெயப்ரியா மாதிரி அவ்வளோ மாதிரியே தான் இவ்வளோ இருப்பா. 7 வயசு ஆகுது அவளுக்கும், பொம்பளை பிள்ளை. ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன். சிசேரியன் தான், சி செக்ஷன்னா தெரியும்ல, வயிறு இருக்குல்ல, அது கத்தி வச்சு அப்படி அறுத்து அதுலேருந்துலாம் எடுப்பாங்களே, ஆ அதுதான் நார்மல் டெலிவரி. அது ரோ, இது இன்னும் கொடுமை. வலி, தாங்க முடியாத வலி, மரண வழியாக இருக்கும். எப்படி இருக்கும் வழி? மரண வழியாக இருக்கும். அந்த வழியில் குழந்தை பெற்று வரும். அதுவும் நடக்கும். எனக்கு சி செக்ஷன் நடந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கேன். 7 வயசு வரைக்கும் இன்னும் நல்லபடியாக வளர்த்து பொண்ணை நல்லபடியாக கட்டி கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஜெயப்ரியாவோட அம்மாவுக்கும் இருந்திருக்கும் இல்லை. 7 வயசு பொண்ணை ஒருத்தன் கூட்டிட்டு போய், அதுவும் அவன் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கிற பையன் கூட்டிட்டு போய் அடிச்சு கெடுத்து கொண்டு இருக்கான். எங்கேருந்து வந்துச்சு அந்த தைரியம்? ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கும் பொழுதே அவனுக்கு தைரியம் எப்படி வருது? ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கணுன்ற எண்ணம் வரும்பொழுதே அவனுக்கு உடம்பு நடுங்கணும். அந்த நடுக்கத்தை இந்த அரசாங்கம் தான் உருவாக்கணும். சரியான தண்டனைகள் எதற்குமே இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எதுக்குமே இது வரைக்கும் சரியான தண்டனைகள் வரல. மிஞ்சு போனா தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க. கருப்பு துணி போட்டு தூக்கு தண்டனை கொடுக்கறது, 5 நிமிஷத்துல அவன் செத்து போயிடுறான். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1 நாள், 2 நாள் அந்த பொண்ணை கெடுத்து துடிக்க துடிக்கலாம் கொண்டு இருக்காங்க. அந்த கேஸுக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா சிம்பிளா முடிஞ்சு போயிடுது. இல்ல ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துடுறாங்க இல்லையா. சில கேஸுக்கு தண்டனையே கிடையாது, அவன் பெயில வாங்கிட்டு வந்துடுறான். இந்த மாதிரிலாம் நடக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பயம்ன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. அந்த சைக்கோபாத்ஸ்க்கு எல்லாம் பயம்ன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. பயம் எப்படி வரும்? கொடூரமான குற்றங்கள் நடக்கும்பொழுது அதுக்கு மிக 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 கொடூரமான தண்டனைகள் இருந்தால்தான் அந்த குற்றங்கள் திரும்ப நடக்க பெறாது. அதை பார்த்து அவன் பயப்படணும். நான் இதை செஞ்ச நாள் செய்யணும் என்ற எண்ணம் எனக்கு வந்தால் அடுத்த நிமிடம் என் கதி இதுதான், அவனுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கும் அப்படின்ற எண்ணம் வந்தா எவனுமே அதை செய்ய மாட்டான். அந்த எண்ணத்தை யார் கொடுக்கணும்? இந்த அரசாங்கம் தான் கொடுக்கணும். மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கமும் இந்த சட்டமும் எழுதியிருக்கு. இன்னும் அதே பழைய சட்டத்தை வச்சுட்டு ஓட்டுக்கிட்டே இருக்கீங்க. பெண்ணும் பெண்கள் தெய்வத்துக்கு சமம். பெண் குழந்தைகள் தெய்வங்களாகவே உலவி வராங்க. அந்த குழந்தைய தொட்டு கெடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன எண்ணம் வந்துச்சு? ஒரு வயசு பொண்ணு கெடுக்கப்பட்டா அதுக்கு 10 பேர் சொல்றாங்க. அந்த பொண்ணு ஆபாசமான உடை அணிஞ்சா, டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டா, டைட்டா டிஷர்ட் போட்டிருந்தா, சரி 7 வயசு பொண்ணு என்ன போட்டிருந்துச்சு? எதை பார்த்து அவனுக்கு கெடுக்கணும்னு தோணுச்சு? குமரியோ குழந்தையோ கிழவியோ யார கெடுத்தாலும் ஆடைய பார்த்தோ எதை பார்த்தோ கெடுக்கிறது இல்லை. அவனுங்களுக்கு காம வெறி உச்ச கட்டத்தில் இருக்கு. அந்த காம வெறி முத்தி போய் பைத்தியமாகும் பொழுதுதான் அந்த பெண்ணை தேடி அவன் கெடுக்கிறான். இந்த மாதிரி காம கொடூரங்கள், இந்த மாதிரிலாம் கேஸுங்களுக்கு எல்லாமே முதல்ல நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனை மிக மிக கொடூரமான தண்டனையா இருக்கணும். ஆண்கள்ல எவ்வளவோ நல்ல பேர் இருக்காங்க, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்காங்க, நல்ல எண்ணம் படைத்தவர்கள் கண்டிப்பா இருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா இருக்காங்க. எல்லா குடும்பத்திலையும் இருக்காங்க. எல்லா குடும்பத்தில் உள்ள ஆண்கள் கெட்டவங்க கிடையாது. இந்த மாதிரி பர்டிகுலர் சைக்கோ பாத்ஸ்க்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அந்த பொண்ண கெடுத்து கொண்டுட்டு அவன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். என்னன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான்? நான் தான் இந்த மாதிரி செஞ்சேன்னு. அவனுக்கு பயம் வேண்டாம், அவன் நெஞ்சில பயம் இல்லை. எப்படி சொல்றான்? எந்த தைரியத்தில் அவன் சொல்றான்? ஏன்னா அவனுக்கு பயம் இல்லை, அதுதான் உண்மை. அவனுக்கு பயம் இல்லை. மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க?
லோவர் கோர்ட்லேருந்து கேஸ் ஹையர் கோர்ட்டுக்கு போவோம், அவன் அங்கே வாதாடி கூட வெளியில் வந்துடுவான் இல்லையா? அவனுக்கு என்ன பெரிய தண்டனை கிடைக்க போகுது? எந்த பெரிய தண்டனையும் அவனுக்கு கிடைக்க போகிறது இல்லை, அதனால் பயம் இல்லை அவனுக்கு. பெண்கள் மேலே கையை வச்சா மறு நிமிஷம் அவங்களுக்கு என்ன நடக்குன்ற பயம் எடுத்துற மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் இது வரைக்கும் நடக்கலை. அதனால தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா, ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயஸ்ரீ, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்ரியா, எத்தனை ஜஸ்டிஸ் ஃபார், ஹவு மெனி ஜஸ்டிஸ் ஃபார், ஹவு மெனி ஜஸ்டிஸ் ஃபார், ஃபார் வாட்? இது வரைக்கும் எத்தனை ஜஸ்டிஸ் ஃபார் போட்டாச்சு? வெறுத்து போச்சு போட்டு. நியூஸை திறந்தா நிர்வாணமாக பெண்ணுடைய உடல் புதர்லேருந்து கண்டுபிடிப்பு, ஆற்றின் பாலத்தின் கீழ் கண்டுபிடிப்பு, ரோட்டில் கண்டுபிடிப்பு. எத்தனை ரேப் கேசஸ், எத்தனை ரேப் கேசஸ், இவ்வளோ ரேப் கேசஸ் வருது. ஒரு ரேப் காஸ் கா ஒரு ரேப் கேஸ் காது உடனே ஒரு தண்டனை கிடச்சிருக்குங்களா? என்கவுண்டரில் போடுங்க சார், என்கவுண்டரில் போடுங்க. எதுக்கு எதுக்கோ என்கவுண்டர்லாம் போடணும்னு நினைக்கிறேன், இதுக்கு போடுங்க. முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒரு பெண் குழந்தைய பெற்று வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறான், ஸ்கூலுக்கு போகும்போது என் பெண்ணுக்கிட்ட நான் என்ன தெரியுமா தினமும் சொல்லி அனுப்புவேன், பேபி நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படி, பேபி நீ நல்லா படித்து வரணும், அம்மாவை பெருசானா நல்லா பார்த்துக்கோ, அப்பாவை பார்த்துக்கோ. அது சொல்ல மாட்டேன், தேவையில்லை, நீ படிக்கிறத படி, அது முக்கியம் இல்லை, பாதுகாப்பாக இருந்தால் சொல்லுவேன். பேபி நீ போகும்போது ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் டிரைவர் அங்கிள் கிட்ட பார்த்து நடந்துக்கோ பேபி, அவர் ஏதாச்சும் உன்னை பேட் டச் பண்ணா உடனே லேடி டீச்சர் கிட்ட சொல்லிடு பேபி, பிடி டீச்சர் உன்னை தனியா கூப்பிட்டா உடனே போய் லேடி டீச்சர் கிட்ட சொல்லிடு, கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லிடுன்னு தான் சொல்லி தினமும் தினமும் அனுப்புறேன். வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு வாழ்றோம் சார், அந்த வழியெல்லாம் யாருக்கு தெரியும்? காலையில எழுந்தா 6 மணிலேருந்து பால்காரன், பேப்பர் போடுறவன், தண்ணி கேன் போடுறவன், மல்லிகை கடைக்காரன், டியூஷன் சாரு, ஸ்கூல் சாரு, மாஸ்டர், பிடி மாஸ்டர், வெளியில போன அக்கம் பக்கம் இப்படி எங்க போனாலும் யார பார்த்தாலும் இவங்க கிட்ட இருந்து குழந்தை எப்படி பாதுகாத்துக்கலாம் நினைச்சு நினைச்சு பதறி பதறி பதறியே சாவ வேண்டியதா இருக்கு. எல்லாரும் தப்பு பண்றவங்கன்னு சொல்ல, இவங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு நான் சொல்லவே இல்லை, முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க, இவங்க எல்லாரும் தப்பு பண்றவங்கன்னு நான் சொல்லல, இந்த மாதிரி காம வெறிகர் வெறியர்கள் நான் சொல்றேன், இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவாங்களோ நம்ம குழந்தைய நினைச்சு நினைச்சு ஒவ்வொருத்தருக்கிட்ட நாங்கள் எங்க குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா நெஞ்சு வலிக்குது. முன்னெல்லாம் குழந்தைங்களும் தைரியமா ஒரு கடைக்கு அனுப்பலாம், மா போய் பக்கத்து கடைக்காரு இல்லை போய் அண்ணாச்சி கிட்ட போய் இதை வாங்கிட்டு வாமா, இந்த ஷாப்புக்கு போய் இதை ஏதாச்சும் வாங்கிட்டு வாமா, இந்த கடைக்கு போயின்னு சொல்லலாம். இப்போ சொல்ல முடியுதா? நீ வீட்டில் இரு பத்திரமான பூட்டை போட்டு வெளியில் சாவியை நாங்கள் பர்சனில் பத்திரமா வச்சுக்கிட்டு தான் லேடிஸ் கடைக்கு ஓடி போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னாலும் அவசரத்துக்கு வாங்கிட்டு வராங்க. ஏன் அனுப்புறதுக்கு பயமா இருக்கே? குமரனையும் நம்ப முடியல, கிழவனையும் நம்ப முடியலையே, யாரு சார் பாதுகாப்பு கொடுப்பா? என்ன சார் தண்டனை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க? என்ன தண்டனை இந்த அரசாங்கம் எழுதி வச்சிருக்கு? எழுதப்பட்ட தண்டனையை பாருங்க. ஒரு பெண்ணை அவன் துடிக்க துடிக்க அவன் ஆணூறு பால அவளை செதைச்சு அசிங்கப்படுத்தி கொள்றான், அதுக்கு நீங்க தண்டனை 5 நிமிஷத்துல தூக்கு தண்டனை கொடுத்துடுறீங்க? அவன் துடி துடிச்சு சாவறானா? வலிக்குது சார், நெஞ்சு வலிக்குது, எனக்கு நெஞ்சு குடையுது, அதெல்லாம் பார்க்கும் போது அருவறுப்பா இருக்கு. என்ன நடக்குது? இந்த மாதிரி கேசஸ்கெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனை இது கிடையாது. முதல்ல சட்டத்தை மாத்தி எழுதுங்க, மக்களுக்காக தான் சட்டம், எங்களுக்காக தான் சட்டம் உருவாச்சு. யாருக்காக சட்டம்? மக்களுக்காக தான் சட்டம், எங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டம். அந்த சட்டத்தை வந்து திருத்தி எழுதுங்க, இந்த பழைய சட்டம் எங்களுக்கு வேண்டாம், அந்த காலத்துக்கு அந்த சட்டம் முடிஞ்சு போச்சு, இப்ப குற்றங்கள் விதவிதமா நடக்குது, வேற வேற மாதிரி நடக்குது, மாடர்ன் மாடர்னா குற்றங்கள் வந்துருச்சு, அதுக்கு மாடர்ன் சட்டத்தை எழுதுங்க. ஒரு பொண்ணை கெடுத்து அவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ்னா உடனே இமிடியேட்டா அவனுக்கு டெத் பெனால்ட்டி கொடுங்க. டெத் பெனால்ட்டினா சும்மாலாம் அவனுக்கு கொடுக்க வேண்டாம், உங்க தூக்கலாம் எங்களுக்கு வேண்டாம், ஆண் உறுப்ப அறுத்து போடுங்க, நாயை வச்சு குதிர விடுங்க. அந்த மாதிரி யாரு செய்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும், கடுமையான தண்டனை. கொடூரமான குற்றங்களுக்கு மிக 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 கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கினால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் குறையும், இது போன்ற குற்றங்கள் குறையும்.
எத்தனை கேசஸ் இது வரைக்கும் சார் வந்திருக்கும், எத்தனை கேசஸ் வந்திருக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு கேஸ் நடக்கும் போதும் அடுத்து இருக்கிறவனுக்கு அதை பார்த்து பயம் இல்லை, பயம் பயப்படுற மாதிரி ஏதாச்சும் செஞ்சாதானே சார் பயம் வரும், பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல, அவன் பயப்பட மாட்டான், அடுத்தடுத்து அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். நெஞ்சு வலிக்குது அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது, சட்டையெல்லாம் கிழிஞ்சி முகமெல்லாம் ரத்தமா காயத்தோட. காயத்தோட அப்படியே படுத்து கிடக்கு சார் முள்ளு புதரில், தொட்டிலில் போட்டு அதுக்கு பால் ஊற்றி அதை சீராட்டி அதுக்கு வேண்டிய துணியெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக பெற்று எடுத்திருப்போம். இவனுக்கு கொடுக்கறதுக்கா, இவன் காம பசிக்கு இறையாக்கிறதுக்கா நாங்கள் பெற்று விட்டோம். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த நாட்டில் பெண்களுக்கு? எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஸோ கால் தட் ஏ பிக் கட்சி, பி பிக் கட்சி, சிடிஇஎஃப் எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். நீங்க எந்த கட்சி எந்த அரசாங்கமும் நீங்க வந்து ஆட்சியில வந்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அதுதான் முதல்ல வேணும். அதுக்கப்புறம் நீங்க நாட்டெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நாடு டெவலப் ஆனா என்ன ஆகலனா என்ன? முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒரு பாதுகாப்பு இங்க கிடையாது. தினமும் 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 பயந்து பயந்து செத்து செத்து பெண் குழந்தைய வேண்டான்ற எண்ணம் எங்களுக்கு வந்துடும் போல இருக்கு. எதுக்கு பெண் குழந்தை? பெண் குழந்தை பெத்த அதை பாதுகாக்கணுமே, பத்திரமா பாதுகாக்கணுமே. முடியலங்க, முடியல. எங்க ஒரு தாயா சொல்றேன், எனக்கு 7 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு தாயா சொல்றேன், நெஞ்செல்லாம் வலிக்குது. ஸ்கூல் பஸ்ல காலையில அந்த பிள்ளைய ஏத்தி விட்டுட்டு அந்த டிரைவர் முகத்தையும் ஒரு கண்டக்டர் முகத்தையும் ஒரு தடவை நான் பார்ப்பேன். மனசுல என்ன தெரியுமா நினைப்பேன்? கடவுளே இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்களா இருக்கணும், நம்ம புள்ள பாதுகாப்பா போயிட்டு வரணும். என் புள்ள மட்டும் இல்ல, அந்த பஸ்ல போற எல்லா பெண் குழந்தைங்களும் பாதுகாப்பா இருக்கணும் முருகா அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே இறங்குவேன். தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு வந்துட்டாலும் அன்றைக்கி நாள் முழுவதும் என் மனசில் எண்ணம் இருக்கும், பிடியில் சாரா இல்லை லேடி டீச்சரா, சார்னா எப்படி இருப்பார் பார்த்துக்குவாரா, ட்ராயிங்க்கு சாரா டீச்சரா, மேக்ஸ்க்கு சாரா மேம்மா, ஐயோ இந்த சப்ஜெக்ட் இந்த டீச்சர் வந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன ஏதுன்னு அது ஃபுல்லாகவே மைண்டில் ஓடுது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தால் ஒரு டியூஷன் சேர்க்கணும்னா கூட லேடி டீச்சராக இருக்கிற இடமா பார்த்து சேர்த்து விட்டுறலாம். ஏன் பயம்? என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தானே சார் நடக்குது, அந்த மாதிரி தானே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஒரு பேப்பர்லயாவது ரேஸ் கேசஸ் இல்லாம நாங்க தினசரி ஒரு ஒரு கேஸ் வந்துகிட்டு தான் இருக்கு, ஏதோ ஒரு கேஸ் வந்துட்டு தான் இருக்கு. கேஸ்ல நீங்க கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணும் போது அவங்க முகத்தை மறைக்காதீங்க, துணி போட்டு அவங்க முகத்தை அவங்க மறைக்க வேண்டாம், அவங்க முகத்தை வெட்ட வெளிச்சமா டிவியில எல்லாருக்கும் காட்டுங்க. இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனை என்னன்னு தெரியுமா? அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்ட இமிடியேட்டா அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாரோட புகைப்படமும் டிவியில வரணும். அவங்க அம்மா அப்பா மனைவி இருந்தா மனைவி கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் எல்லாரும் வெளியில வரணும், அவங்க குடும்பமே வெளியில வரணும். அப்படி இருந்தால்தான் ஒவ்வொரு பையனும் பயப்படுவான், நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டாலும் நம்ம குடும்பமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்ற பயம் வரும். இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆன பிறகு, எவிடன்ஸ் கன்ஃபார்மா எல்லாமே கிளியர் ஆன பிறகு, அதுக்கு விசாரணை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸ்பெஷல் கோர்ட், ஸ்பெஷல் ஜட்மெண்ட் கொடுங்க, இமீடியட் ஜட்மெண்ட் கொடுங்க. அப்போதான் சார் அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையும். அப்போ கூட அடையாது, அது இன்னும் தொடுத்து வச்சுட்டு தான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் கொடுக்குற ஜட்மெண்ட்டை 1 வருஷம் தள்ளி கொடுக்காதீங்க. எல்லாரும் மறந்துட்ட பிறகு அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தா யாருக்கு சார் அது தெரிய போகுது? அது ஏதோ ஒரு சின்ன இடத்துலலாம் வந்துட்டு போயிடும், அந்த நியூஸ் ப்ராப்ளமாக வராது. டிவியில் திறந்தா என்ன நியூஸ் டாப்பில் வருது? ஒரு நடிகர் கட்சிக்கு வந்து அதை பெருசாக சொல்கிறீங்க, இல்லை ஒரு நடிகரோ நடிகையோ அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வியக்கத்தக்க ஒரு திருமணத்தை பண்ணிட்டா அதை பத்தி பிரம்மாண்டமா பேசுறீங்க, அதுதானே சார் அதிக ஃபுட்டேஜ் கொடுக்குறீங்க? இதுக்கெல்லாம் எங்க ஃபுட்டேஜ் இருக்கு? அது எங்களுக்கும் தெரியாம போயிடுது என்ன நடக்குதுன்னு, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம போயிடுங்க. உடனே இமிடியட் ஜட்மெண்ட் கொடுங்க, இமிடியட்டா செய்யுங்க. நீங்க கொடுக்குற தீர்ப்பை கடுமையான தீர்ப்பை, கடுமையான தண்டனையை கொடுத்து அதை இமிடியட்டா செய்யுங்க. அதை மக்களுக்கு எல்லாருக்குமே பார்க்குற மாதிரி பண்ணுங்க. அரசாங்கம் சொல்லணும், எல்லா பிரைவேட் சேனல்ஸ்லையும் அதை பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு 6 மணிக்கு இந்த கேஸுக்கு வந்து தீர்ப்பு தண்டனை உடனடியாக வழங்கப்பட போகின்றது. எல்லாரும் அதை பண்ணணும், எல்லா பப்ளிக் பிரைவேட் சேனலோ கவர்மெண்ட் சேனலோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து ரிலீஸ் பண்ணணும், அந்த வீடியோவை லைவ்ல போடுங்க.
போட முடியாம வேற எதுவும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போடுற சேனல் எல்லாம் உடனே லைசன்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பார்க்கட்டும் மக்கள் எல்லாமே. உடனே சொல்லுவீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது மக்கள். ஏன் சார் பார்க்க கூடாது? 7 வயசு பொண்ணை நிர்வாணமா கொடூரமாவே பார்த்துட்டோம். இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு இந்த கேஸ்ன்னு உடனே காட்டுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு குற்றங்கள் குறையுதுன்னு பாருங்க. பயம் வரணும் சார் நெஞ்சில. கடுமையான குற்றங்கள் செய்யும் பொழுது அதுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படலைனா தாமதமான நீதி எல்லாமே அநீதிக்கு சமம் சார். நீங்க நீதி கொடுத்து என்ன பிரச்சனை? அதை தாமதமா கொடுத்து என்ன பிரச்சனை? உடனே வேணும் தைரியமா நாங்க வெளியில போனோம். நெஞ்சு எவ்வளவு தெரியுமா வலிக்குது அதை கேட்கும் பொழுது. எப்பவுமே அத்தியாவசிய தேவைக்கு கூட போராட்டம் தானா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே போராட்டம் 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 பண்ணி பண்ணி போராட்டத்துக்கே வேல்யூ இல்லாம போயிடுச்சு. எல்லாத்துக்கும் தான் போராட்டம். எவ்வளவு ஜஸ்டிஸ் ஃபார் நான் கேட்கறது? எத்தனை டாக்ஸ் போடுறது ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார்? சட்டத்தை மாத்தி எழுதுங்க, திருத்தமான சட்டத்தை கொண்டு வாங்க, மக்களுக்கு பாதுகாப்பா எழுதப்படுற சட்டத்தை கொண்டு வாங்க, கடுமையான தண்டனைகள் கொடுங்க குற்றவாளிகளுக்கு. குற்றவாளியோட முகத்தை மறைக்காதீங்க, குற்றவாளியோட மொத்த டேட்டா பேஸையும் கொடுங்க, அதை பப்ளிக்கா போடுங்க சார். முதல்ல டிவியில் அதை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணுங்க, 4 பேர் அதை பார்க்கட்டும். அப்போதான் அவங்களுக்கு பயம் வரும், அடுத்து நம்ம இதை செய்யக்கூடாதுன்ற எண்ணம் அவங்க மனசுல வரணும். வரும், கண்டிப்பா வரும். அதே மாதிரி பெண்களுக்கு நான் சொல்றேன், பெண்கள் தங்களுடைய பெண் குழந்தைங்களை தயவு செய்து சொல்ற தைரியமா வளருங்க. பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பொது இடங்கள்லயோ இல்ல வெளியிலயோ, அது ஒரு லக்ஸுரி ஷாப்பிங் மாலா இருக்கட்டும் இல்ல சாதாரண ஒரு மீன் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஒரு ஆண் தவறாக தான் கிட்ட நடந்துகிட்டா ஒதுங்கி வந்துருமான்னு சொல்லி கொடுக்காதீங்க. செருப்பெடுத்து அவனை அடிமான்னு சொல்லி கொடுங்க. எங்க அப்பா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. நீங்க உங்க பொண்ணுக்கு அதே மாதிரி சொல்லி கொடுங்க. ஒதுங்கி வர ஒதுங்கி வர ஒதுங்கி வர பெண்கள்னாலே குழந்தைங்க அவங்களால எதுவும் எதிர்க்க முடியாதுன்ற எண்ணம் வந்துடும். ஏன் எதிர்க்க முடியாது? அடிச்சு உதச்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாச்சும் தவறா பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தாலும் பொது இடங்களில் நடந்தாலும் கூட இருக்கிற ஆண்கள் தயவு செய்து எங்களுக்காக வந்து கேளுங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆணை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கறான்னு நீங்க எல்லாரும் சும்மா பாத்துருக்காதீங்க. உங்க வீட்டோட அக்கா தங்கச்சிங்க உங்க வீட்டோட அம்மான்னு நினைங்க, நீங்களும் கூட போய் சப்போர்ட் பண்ணி கேளுங்க. ஒரு பொது இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா 4 பேர் சேர்ந்து தட்டி கேள்வி கேட்டாதாங்க அந்த தவறுக்கு வந்து பதில் கிடைக்கும். இல்லைன்னா எல்லாருக்குமே குளிர்விட்டு போய் ஆளாளுக்கு தலை பிடிச்சி தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து கேளுங்க. இந்த குழந்தைக்கு அதை செய்த குற்றவாளிக்கு மிக 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 கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அரசாங்கத்துக்கிட்ட தாழ்மையோட வேண்டி கேட்டுக்கிறேன். கொடுக்க மாட்டீங்க தண்டனை தெரியும், இருந்தாலும் தாழ்மையோட வேண்டி கேட்டுக்கிறேன். இனி வரும் காலகட்டங்களில் இது போல நிறைய நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேனா? கண்டிப்பாக கிடையாது, நிறைய நடக்கும். இன்னும் நிறைய நியூஸ்கள் வரதான் போது நம்ம காதால் அதை கேட்க தான் போகிறோம். என் மனசில் இருந்த குமுறலை வெளியில் சொல்லிட்டேன். சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், கடுமையான தண்டனைகள் கிடைக்கப்படும்னு நான் நம்புகிறேன். பெண்கள் தைரியமாக இருங்க, போராட கற்றுக்குங்க, உங்கள் குரலை உயர்த்த கற்றுக்குங்க. வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை எப்படிலாம் துடிச்சு செத்துச்சோ, நைட்டெல்லாம் தூக்கம் வரல, அதை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது, பாவமாக இருக்குது. சின்ன குழந்தை இல்லை, இவ்வளோ கொடுமை இல்லை, அதுக்கு என்னன்னு கூட தெரியாது. அவன் என்ன அவளுக்கு பண்றான்னு கூட அவளுக்கு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு. தனக்கு நேர்ந்த கொடுமை என்னன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத வயசு அந்த வயசு. இவர் என்னமோ நம்மள செய்யறாரு, இது என்ன நம்மள செய்யறாருன்ட்டு அது நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் அது செத்துருக்கும். தாமதமாக நீதியை கொடுக்காதீங்க, தயவு செய்து சீக்கிரமா அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குங்க. இது இனிமேல் இது போல குற்றங்கள் நடக்கவே கூடாது அந்த அளவுக்கு கொடுங்க. இமிடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் தான் நாட்டின் கண்கள்னு சொன்னாங்க. அந்த கண்களை தயவு செய்து குத்தி கொலநாசம் ஆக்காதீங்க. நன்றி.